ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திர செலுத்துகிறேன். மெய்யாகவே கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணி வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:33 வாசிப்போம். சீட்டு மடியிலே போடப்படும், சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த வசனத்தை தொடர்ச்சியாய் சிந்திக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து வந்தார். கர்த்தருடைய சபையார் மட்டுமல்ல, கடந்த நாட்களிலே அநேக போதகர்களும் இந்த யூடியூப் வழியாய் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் மிகுதியும் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சொல்லி சொல்ல கேட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகருக்கு இது பிரயோஜனமாயிருக்கிற அப்படின்னால தொடர்ச்சியாய் உங்களோடு இன்னும் சில நாட்கள் நான் பேசுவேன். இன்றைக்கும் நான் கர்த்தரிடத்திலே கேட்கிற காரியத்தை கர்த்தர் சித்திக்க பண்ணுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்து தான் உங்களோடு நான் பேச போகிறேன். நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது மௌனமாயிருப்பதும் பொறுத்திருப்பதும் அவருடைய சமூகத்திலே தரித்திருப்பதும் என்று நாம் பார்த்த மூன்று காரியங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியத்தினுடைய தலைப்பு வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37:5 வாசிக்கலாம். 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க, அவரே காரியத்தை என்ன செய்வார், வாய்க்க செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திர செலுத்துகிறோம். இந்த காலையில் எங்களோடு நீர் பேசும்படி உம்மை நோக்கி நாங்கள் நிற்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறவளாய் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவளாய் எங்களை மாற்றும். ரத்த கோட்டுகள் எங்களை மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் தேவ கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மீண்டுமாய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வசனத்திலே நான் வாசித்தோம் சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை என்ன செய்வார், வாய்க்க பண்ணுவார். காரியம் வாய்க்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்பிக்கை உடையவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம் சகரியாவின் புஸ்தகம் 9:18 நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். யாரை பார்த்து? நம்பிக்கை உடையவர்களை பார்த்து. வசனத்திலே நான் வாசிக்கும் போது சங்கீதம் 62:5 எழுதப்பட்டிருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று வாசிக்கிறோம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே என்ன செய்யும், வரும். கர்த்தர் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போக விடுகிறவர் அல்ல. வேதத்துல வாசிக்கிறோம், உன் நம்பிக்கை ஒருபோதும் என்ன செய்யாது, வீண் போகாது. நம்முடைய நம்பிக்கை ஈடேற பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அவரை நாம் எவ்வளவாய் நம்புகிறோமோ அந்த அளவிற்கு அவர் நமக்கு காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறவர், வாய்க்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். 2 புஸ்தகம் 18:5 வசனத்தில் என்ன வாசிக்கிற வேளையில
ராஜாவாகிய எசேக்கியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த தன் நம்பிக்கையில அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களின் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்தது இல்லை. எதிலே? பராக்கிரமத்திலா அல்லது ஐஸ்வர்யத்திலா கனத்திலா மகிமையிலா? வசனம் அப்படியெல்லாம் சொல்லப்படவில்லை. வசனம் சொல்லுகிறது என்னது? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் காணப்பட வேண்டியது அவசியம். அவர் நாம் எவ்வளவாய் நம்புகிறோம், ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்கிறது அல்ல, முழுமையாய் நம்புகிறது. நீரில்லாதபடிக்கு வேற யாரும் எனக்கு இல்லை ஆண்டவரே, முழுமையாய் நம்புகிறேன். அவரையே மட்டும் சார்ந்து கொள்வது அப்படி காணப்படுவோமானால் நிச்சயமாய் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறவர், வாய்க்க செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த காலை வேளையில நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டியது எதற்கு என்றும் அதனால் வருகிற நன்மைகள் என்ன என்றும் நான் சற்று சிந்திக்க போகிறோம். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:6 21 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 24:21, இவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். போதும், கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எருசலேமிலே இருந்து எம்மாவூருக்கு போன ரெண்டு சீஷர்கள் சம்பாஷித்துக் கொண்டே போகிறவர்களாய் காணப்படுகிறார். அவர்களோடு கூட மூன்றாம் நபராகிய கிறிஸ்து இடைபடுகிறார். முதலாவது அவர்களை விசாரிக்கிறார், நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் ஒருவருக்கொருவர் வழி நடந்து பேசிக் கொள்ளுகிறது என்ன? அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? துக்கத்தோடு கூட காணப்பட்டார்கள். துக்கம் அவர்களை நிறைந்திருந்தது. கர்த்தர் அவர்களை விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்மில யாராயிலும் துக்கத்தோடு வந்திருக்கிறோமா? இந்த காரியம் நடக்குமா? இந்த காரியத்திற்கு பதில் உண்டா? நிச்சயமாகவே நான் இந்த காரியத்திலிருந்து மீட்கப்படுவேனா? எனக்கு ஏதாயிலும் நன்மை கிடைக்குமா என்று சொல்லி யாராயிலும் துக்கத்தோடு அமர்ந்திருப்பேன் என்று சொன்னால், இந்த காலையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரால் அப்படினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்கள், வைத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் விசாரித்த போது சீஷர்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள், சம்பாஷணை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அவரை பார்த்து கேட்டார்கள், நீர் அந்நியராய் இருக்கிறீரோ இவைகள் எல்லாவற்றையும் அறியாதபடிக்கு? எவை அறியாதபடிக்கு? எருசலேமிலே இந்த நாட்களிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் யாராயிருக்கிறீரோ, அந்நியராயிருக்கிறீரோ என்று சொல்லி அவரை பார்த்து கேட்டார்கள். அதற்கு இயேசு எவைகள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இயேசுவை குறித்து சொல்கிற வசனத்தை பார்க்கிறோம், 19 வசனத்தை பாருங்கள், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவர்களே. யாரை குறித்தது? அவர் இங்கே இருக்கிறார், இப்போது அவர்களோட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுதான் அவர்களோடு கூட சென்று கொண்டிருக்கிறார். ஆனால்
அவரை பார்த்து சொல்கிறார்கள், நசைனா இயேசுவை குறித்த காரியத்தை குறித்து தான் எங்களுக்கு என்னது கவலை. என்ன கவலை? அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். இந்த நாட்களில் நடந்தது என்ன? நம்முடைய பிரதான ஆசாரியர் மூப்பரும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி அவருடைய சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். எங்களுடைய நம்பிக்கை என்னது? அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் அவர் மேல் எப்படி இருந்தோம்? நம்பிக்கையாய் காணப்பட்டோம். சீஷர்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர்தான் இஸ்ரவேலை மீட்டு என்ன செய்கிறவர், ரட்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நல்ல கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய வசனத்தை. இவரை நாங்கள் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நம்பியிருந்தோம், எங்களை ரட்சிக்க வந்தவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் எங்களில் சிலர் போய் கல்லறையை பார்த்து வந்தார்கள், அவருடைய சரீரத்தை காணவில்லை என்று சொல்லி. இந்த காலை வழியில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறத சற்று கவனிப்போமானால் நாம் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். இவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகவே போகாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:21 வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 16:21, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் 30 நாளும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு என்ன செய்தார்? சொல்ல தொடங்கினார். அடிக்கடியாய் தம்முடைய மரணத்தை குறித்து சீஷரோடு கூட என்ன செய்திருந்தார்? சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் இவர்களுக்கோ என்ன செய்யவில்லை, விளங்கவே இல்லை. பேதுரு அவரை பார்த்து, ஆண்டவரே இவைகள் உமக்கு என்ன செய்யக்கூடாது, சம்பவிக்க கூடாது. இது சம்பவிக்காத பட்சத்தில் ரட்சிப்பு இஸ்ரவேலுக்கு என்ன செய்யாது, புறஜாதியாருக்கு வரவே வராது. ஏன்? வேதவசனம் சொல்லுகிறது ஒன்று கொரிந்தியர் 15:3 வசனத்தை வாசிப்போமா. 1 கொரிந்தியர் 15:3, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவிக்கிறதும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே என்ன செய்ய வேண்டும், உயிர்த்தெழுந்து நமது பாவங்களுக்காய் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி அவர் பாவியருடைய கையிலே அல்லது பிரஜாதியாருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு பல பாடுகளுக்கு உட்படுத்தி அவரை சிலுவையில் அறைய வேண்டும். ஆனாலும் அவர் 3ஆம் நாளிலே என்ன செய்வார், உயிரோடு கூட எழும்புவார். இதை சீஷர்கள் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. எதை அறியவில்லை? அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை அறியவில்லை. அருமையான கர்த்தருடைய ஜனமே, வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 10:42 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:42, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று அனைவருக்கும் பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ
இருக்கு. யாரு விசுவாசிக்கிறவன்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10:6 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? 39 வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றுக்கும் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3வது நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படிக்கு செய்தார். அவரை கொண்டு போய் எங்கேயாவது மறைத்து வைக்கவில்லை. அவர் உயிரோடு எழுப்பி பிரத்யட்சமாய் யாவரும் காணும்படிக்கு செய்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினால எண்ணத்தை பெறுகிறார், பாவ மன்னிப்பை பெறுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரட்சிப்பு யாராலே வருகிறது? அப்போஸ்தலர் 4:12 எழுதப்பட்ட பிரகாரம், அவராலே அன்றி வேற ஒருவராலும் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமமும் என்ன செய்யப்படவில்லை, கட்டளையிடப்படவில்லை. இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு மட்டுமல்ல, பிரஜாதியாருக்கு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய்த்தார் என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அவராலே அல்லாமல் ரட்சிப்பு இல்லவே இல்லை. அவருடைய நாமத்தை யார் விசுவாசிக்கிறாரோ அவன் என்ன செய்யப்படுகிறான், பாவ மன்னிப்பாய ரட்சிப்பை என்ன செய்கிறான், பெற்றுக் கொள்கிறவனாய் காணப்படுகிறான். இந்த காலை வேளையில இந்த சீஷர்கள் சொன்னார்கள், இவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் அவரிடத்தில் இருந்தோம், நம்பிக்கையாக இருந்தோம். சீஷர்களே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே இல்லை. ஏன் தெரியுமா? நான் உயிரோடு என்ன செய்திருக்கிறேன், எழுந்திருக்கிறேன். தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார், தம்முடைய ரட்சிப்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். சீஷர்கள் சந்தோஷத்தோடு திரும்பி மறுபடியும் எருசலேமுக்கு போனதை நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல புறஜாதியாராகிய நமக்கும் ரட்சிப்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய்த்தான் கிடைக்கிறதாய் காணப்படுகிறது. நாம் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒருபோதும் என்ன செய்யாது, வீண் போகாதையா. நாம் அவரை நம்புகிறோமா, அவர் விசுவாசிக்கிறோமா? எனக்கு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான், இயேசுவே ரட்சிக்க திராணி உள்ளவர். வேதத்தில் என்ன வாசிக்கும் போது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் என்ன செய்தார், வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரைத்தான்? பாவிகளை. பாவிகளுக்குரிய ரட்சிப்பு எங்கே இருந்து வருகிறது, கிறிஸ்து இயேசுவின் முகாந்திரமாய் அவருடைய சிலுவை மரணத்தினாலே அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நம்ம என்ன செய்கிறது, ரட்சிக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே. இந்த காலையில் அந்த ரட்சிப்பை நாம் பெற கர்த்தர் நமக்கு சாக்கியம் கொடுத்தபடினால் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா! எவ்வளவு பெரிய காரியம். 2வது காரியத்துக்குள்ள போவோமானால், அப்போஸ்தலர் 2:6 41வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் என்ன செய்தார்கள், சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை சற்று கவனிக்க வேண்டும். வசனம் என்ன சொல்கிறது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்தார்களா, ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு திருப்புதலிலே ஒரு புதிய ஒரு வேறு திருப்புதல்
வேதாகமத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையின் பேரில் நம்பிக்கை வைத்தவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார். எந்த வார்த்தையின் பேரில்? பேதுரு பேசின வார்த்தையின் பேரில் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் எப்படிப்பட்டது? நம்பினபடியினால் ஏற்றுக்கொண்டார்கள். நம்பளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நம்பினார்கள், நம்பி ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். எதற்கு? ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிந்தார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் ரட்சிக்கப்படுவான். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை நம்புகிற மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்வான்? கீழ்ப்படுகிறவனாய் காணப்படுவான். இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் ஞானஸ்நானத்திற்கு தங்களை அர்ப்பணிப்பது இல்லை. நினைத்திருக்கிறார்கள் இது ஏதோ சடங்காச்சாரம் என்று சொல்லி. இது சடங்கும் அல்ல, சாரமும் அல்ல. ஏதோ ஆவிக்குரிய சபையில இணைக்கப்படுகிறதற்காய் செய்யப்படுகிற ஒரு சாக்கிரமந்த அல்ல. நன்றாய் கவனிக்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளையாய் காணப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொன்னார், நீங்கள் பூமி எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்கள்? பிரசங்கியுங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் என்ன செய்யுங்கள்? கொடுங்கள். வசனம் சொல்லுகிறது சகல ஜாதிகளையும் என்ன செய்ய வேண்டுமா? சீஷராக்க வேண்டும். சீஷராகணும்னா என்ன செய்யணும்? எதை? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படாதவன் எப்படி விசுவாசிப்பான்? அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு எத்தனையோ நாட்கள் ஆயிற்று, ஆனால் நாம் இன்னும் என்ன செய்வதில்லை? இயேசுவை அறிவிப்பது இல்லை. மற்றவர்களுக்கு அறிவித்தால் தான் அவர்கள் என்ன செய்வார்கள்? கேள்விப்படுகிறவர்களாக இருப்பார்கள். கேள்விப்படுகிறவன் தான் என்ன செய்வான்? விசுவாசிக்கிறவனாய் காணப்படுவான். விசுவாசிக்கிறவன் தான் யாராய் மாறுவான்? சீஷனாகி மாறி அவன் ஞானஸ்நானத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் கீழ்ப்படுகிறவனாய் இருப்பான். இங்க கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவருடைய வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப கர்த்தரை நம்பினால், அந்த வசனத்தை நம்பினபடினால் தான் அவர்கள் என்னத்தை பெற்றுக் கொண்டார்கள்? ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். ஏன்? இது தேவனுடைய கட்டளை என்று அறிந்து. இன்னும் சொல்ல போனால் வசனத்திலே நான் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? கலாத்தியர்களது நிறுவ 3:27 வசனம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ கிறிஸ்துவை என்ன செய்தீர்களே? தரித்துக் கொண்டீர்களே. நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் எதை பெற்றுக் கொள்ள வேண்டும்? ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப ஞானஸ்நானத்தை பெறாத மனுஷன் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவன் அல்ல. அப்ப ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். இயேசு கர்த்தருடைய வசனம் சொல்லும் போது பவுலோடு கூட கர்த்தர் விதமாய் பேசுகிறார். 22:16 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன?
நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானசாலம் பெற்று உன் பாவம் போல என்ன செய், கழுவப்படு. ஐயா, நீ கழுவப்பட வேண்டுமானால், பாவம் போக கழுவப்பட வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஞானசாரம் பெற வேண்டும். ஞானசாரம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். சடங்காச்சாரம் அல்ல, அது ஏதோ செய்ய வேண்டிய வேண்டும் என்கிற கட்டாயம் அல்ல. இது தேவனுடைய கட்டளையாய் காணப்படுகிறது. இது மனுஷனுடைய உபதேசம் அல்ல, தேவனுடைய வார்த்தை அது. எந்த மனுஷன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறானோ அவனை கர்த்தர் நேசிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஞானசாரம் தேவனுடைய கட்டளையாய் காணப்படுகிறது. அவன் ஞானசாரம் பெற்ற உடனே அவனுக்கு கிடைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8 வரும்போது வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா, 39 வாசிப்போம். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வீட்டுக்கு போனார். ஐயா, தங்கூட வந்தவன் எருசலேமிலிருந்து சில மைல் தூரங்கள் அவனோடு ஓடிக்கொண்டே தேவனுடைய வசனத்தை பேசிக்கொண்டே வந்தவன், ரதத்தில் ஏறி அவனோடு கூட எத்தனை தூரம் பிரயாணப்பட்டானோ தெரியவில்லை. அவனோடு வசனத்தை பேசிக்கொண்டு வந்தான். மந்திரி கேட்டான், தண்ணீர் இருக்கிறது ஞானஸ்தானம் பெற என்ன தடை என்று கேட்டான். தடை இல்லை என்று சொன்ன உடனே ரெண்டு பேரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு என்ன செய்தான்? ஞானஸ்தானம் கொடுத்தான். ஞானசாரம் கொடுத்து பார்த்தால் ஞானசாரம் கொடுத்தவனை காணவில்லை. எல்லாருக்குள்ள என்னதான் வரணும் சொல்லுங்க. முதல் வர வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பயம் வரணும். ஏ, உண்மையா நம்ம கூட வந்தவன் மனுஷனா? என்னையா வந்தா பேசினா திடீர்னு ஆளவ அதே வனாந்திரமான இடம், யாரையும் காணவில்லை. அடுத்தது அவனுக்கு என்ன வந்திருக்கணும்? பயம் மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணும். என்ன சந்தேகம்? நான் எப்படி, எனக்கு உண்மையா அந்த மனுஷன் தான் ஞானசாரம் கொடுத்தானா? ரெண்டு பேரும் தானே இறங்கணும், இப்ப காணலையே. அடுத்து அவன் என்ன செஞ்சிருக்கணும்? துக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஐயையோ, மனுஷன் கூட வந்தா ஒரு டம தண்ணி கூட என்ன செய்யலையே, கொடுக்கல. வசனத்தை இவ்வளவா பேசினானே, என் கண்களை திறந்து விட்டானே, கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம் என்பதை குறித்து தெளிவா என்று பேசினானே. இவ்வளவு காரியத்தை சொன்ன இவனுக்கு ஒரு டம தண்ணி கொடுக்கறதுக்கு கூட எனக்கு என்ன இல்லையே, சமயம் இல்லாமல் போயிட்டு. துக்கத்தோடு கூட அவன் வீட்டுக்கு போயிருக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் சந்தோஷத்தோடே தன் வீட்டுக்கு என்ன செய்தா? ஏ, இவன் வந்து எனக்கு கர்த்தருடைய வசனத்தை தெரிவித்தபடியினால் இன்றைக்கு நான் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறேன்? கர்த்தருடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறேன். என்னை அவர் என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள வந்தபடியினாலே தான் அவன் தன் வீட்டுக்கு எப்படி போகிறான்? சந்தோஷத்தோடு, பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு, பாவம் கழுவப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போகிறான். இந்த காலை வேளையில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஞானஸ்தானம் பெறும்போது உள்ளமும் என்ன செய்கிறது? சந்தோஷப்படுகிறதாய் காணப்படுகிறது. 3 காரியம் கர்த்தருடைய வசனத்திலே வாசிப்போமா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27
25வது வசனத்தை வாசிப்போ. ஆனபடியினால் மனுஷரே, ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று, நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய், நம்பிக்கையாய், நம்பிக்கையாய் காணப்பட்டேன். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் அப்போஸ்தலனாய் பவுல் கப்பற்சேதத்தில் அகப்பட்ட மனுஷரோடு கூட பேசுகிறார். 14 நாட்கள் சூரியனையும் சந்திரனையும் காணாதவர்கள், பயத்திலும் திகிலும் காணப்படுகிறவர்கள், அநேக நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இப்பொழுது பவுல் அவர்கள் நடுவில் எழுந்து நின்று கொண்டு சொல்கிறார், ஜனங்களே, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கிறேன், நம்பிக்கையாயிருக்கிறேன். தேவனை உயர்த்துவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைத்திருக்கிறது. இவன் சுயாதீனனாய் எருசலேமுக்கு போகவில்லை, கட்டப்பட்டவனாய் ராயனுக்கு முன்பதாய் நிற்க வேண்டி அவன் அமையவிட்டபடியினாலே கட்டப்பட்டவனாய் கொண்டு போகப்படுகிறான் பவுல். அப்பொழுதுதான் இந்த கப்பற்சேதம் ஏற்படுகிற ஒரு நிலைமை, எல்லாருக்குள்ளும் பயம், ஒருவரும் ஆகாரம் புசிக்கவில்லை, பகல் என்றோ இரவு எப்பொழுது வந்ததென்றோ இதுவரைக்கும் 14 நாட்களாக ஒருவருக்கும் தெரியாது. சூரியனையும் சந்திரனையும் அவர்கள் காணவில்லை, அவ்வளவு இருளான நாட்களா இந்த நாட்கள் காணப்பட்டது. ஆனால் திடீர் என்று பவுல் சொல்லுகிறார், மனுஷரே, திடமனதாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். யோசித்து பாருங்கள், சூழ்நிலை எவ்வளவு வித்தியாசமாய் காணப்படுகிறது. ஆனால் தனி ஒரு மனிதர் எழுந்து நின்று கொண்டு சொல்லுகிறார், மனுஷரே, திடமனதாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். என்னத்தை சொல்றப்பா, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தருடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். ஆகையால் நான் உன்னையும் உன்னுடனே கூட யாத்திரை பண்ண யாவரையும் தேவன் உனக்கு என்ன செய்திருக்கிறார், தயவு பண்ணி இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், கப்பல் சேதமே அல்லாமல் பிராணச்சேதம் நம்மிடையே ஒருவனுக்கு என்ன செய்வதில்லை, வராது என்றால் நம்பி இருக்கிறவர் அந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். உன்னோருடன் பிரயாணம் பண்ணுகிற யாவருக்கும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தயவு பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு மட்டுமல்ல தயவு கிடைத்தது, உன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு என்ன கிடைத்தது, தயவு கிடைத்தது. யா எத்தனையோ நேரங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், விமான விபத்துகள், ட்ரெயின் ஆக்சிடென்ட்கள், இன்னும் கார் விபத்துகள் எல்லாம் நடந்திருக்கிறது. கடந்த நாட்கள் ஒரு ஊழியக்காரர் நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணத்தில் காரில் போய் நொறுங்கி போயிட்டு கார், எல்லாரும் நினைத்தாரு அந்த பாஸ்ட் உள்ள செத்தே போயிட்டார், முடிஞ்சு ஜோலின்ட்டு. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே இருந்து வெறும் லேசான சிராய்ப்புகளோடு கூட வெளியே கடந்து வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன், கர்த்தர் என்ன செய்கிறவர், ஆபத்திலே இருந்து விடுவிக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். சேதத்தை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், ஒன்றும் மனுஷன் பிழைக்க முடியாது என்று. ஆனால் கர்த்தர் பத்திரமா இந்த மனுஷனை உள்ள என்ன செய்திருக்கிறார், வைத்திருந்து வெளியே கொண்டு வந்தார். இந்த காலை வழியில ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களை மட்டுமல்ல உங்களோடு சேர்ந்தவர்களுக்கும் என்ன செய்கிறவர், தயவு பண்ணுகிறவர். இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, யார், கப்பல் யாத்திரை பண்ணுகிறவர்கள். இவர்கள் எல்லாருக்கும் ஒன்று தெரியாது,
தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்றுதான் சொல்வேன். பிரயாணம் ஆரம்பித்த நாளிலேயே பவுலோடு சொன்னால், இந்த பிரயாண யாத்திரை நமக்கு உகந்தது அல்ல, இது ஏற்ற நேரம் அல்ல என்று சொன்னால் கீழ்ப்படியவில்லை. மனுஷனுடைய வார்த்தை கப்பல் மாலுமியுடைய வார்த்தையோ அதிகமாய் நம்பினவர்கள். ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிறது, பவுலே உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தேவன் என்ன செய்திருக்கிறார், தயவு பண்ணியிருக்கிறார். கப்பல் சேதம் இல்லாமல் பிராணச்சேதம் ஒருவருக்கும் இன்றைக்கு வராது. அதனைத்தான் தைரியமாய் சொல்கிறார், நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். எத்தனை பேர் கர்த்தரை நம்பி இருக்கிறோம், என் வாழ்க்கையில யாதொரு சேதமும் வராது என்று சொல்லி கர்த்தரனை சேதத்தை உட்படுத்த மாட்டார் என்று எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் எல்லா ஆபத்துகளுக்கும் எல்லா விபத்துகளுக்கும் எல்லா நாசமோசங்களுக்கும் என்னை விலக்கி ரசிக்கிறவர், காக்கிறவர். தேசத்துல டெங்கு வரலாம், அது டொங்காய் போகும், அது ஒன்றுமில்லாமல் போகும். தேவனுடைய பிள்ளைகள் அது என்ன செய்யாது, அணுகாது. ஆகையால் பொல்லா போனது நேரிடாது, வாதவும் கூடாரத்தில் செய்யாது, அணுகாது என்று சொன்னாரே. நம்முடைய தேவன் நம்ம எல்லா தீங்குக்கும் என்ன செய்கிறவர், விலக்கி காக்கிற கர்த்தர். நம்ம அவரிடத்துல நம்பிக்கையா இருக்கிறோமா, எது வந்தாலும் அது என்னை அணுகாது, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அது என்னிடத்துல என்ன செய்யாது, வராது. காரணம், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவராய் காணப்படுகிறவர், என்னோடு கூட இருக்கிறவர் எல்லா தீங்குக்கும் என்னை என்ன செய்கிறவர், விலக்கி காக்கிற கர்த்தரவர், சர்வ வல்லமை உள்ளவர், என்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். ஐயா பேதுரு சொல்லும் போது சொன்னாரே, ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி மடிந்தா போனார்கள். இயேசு எழுந்திருந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், அது அமைதலாயிற்று என்று வேதம் சொல்கிறது. எல்லாருக்கும் என்ன உண்டாயிற்று, ஆச்சரியம் உண்டாயிற்று. இந்த காலவெளியில நம்மோடு இருக்கிறவர் நம்மை ஆச்சரியப்படுத்துகிற கர்த்தர். இது எப்படி ஆகும், ஆகும். தேவனிடத்துல நம்பிக்கையாயிருப்போம். இது எப்படி நடக்கும், நடக்கும். ஏனென்றால் அவர் எனக்கு சொன்ன பிரகாரம் தான் என்ன செய்யும், நடக்கையா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார், அதுவே நடக்கும். வேற அதை தவிர வேறு எதுவும் நடப்பதில்லை. மனுஷனுடைய வாய் வார்த்தைகளை அவர் என்ன செய்கிறவர், பொய்யாய் போகப்படுகிற கர்த்தர். நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் காணப்படுகிறதா? நீங்கள் நம்பாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் நடைபெற்ற காரியம்தான் நடக்கும். என்னது, நான் சொன்ன காரியம் நிறைவேறும் நாள் வரி எந்தோ. நீ பேசக்கூடாமல் எப்படி இருப்பாய், ஊமையாக இருப்பாய். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் தான் என்ன செய்யும், நடக்கையா. தூதன் சொல்லுகிறார், அவர் என்னை அனுப்பி நான் வந்து உனக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறேன், நீ இந்த வார்த்தை விசுவாசியாதபடியாலே இது நிறைவேறும் அளவு எப்படி இருப்பாய், ஊமையனாய் இருப்பாய். நீ விசுவாசிக்கிறது என்ன நடக்கும், நீ காண்பாய் சாப்பிட மாட்டாய், நீ பாப்ப ஆனா நீ என்ன செய்ய மாட்டாய், சாப்பிட மாட்டாய். வானத்தின் மதவியை திறக்கப்பட்டாலும் இது நடக்குமா என்று நீ சொல்லுகிறாயே, நடக்கும் நாளைக்கு நேரத்தில். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை, அது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாய் என்ன செய்யும், நிறைவேறியாகும். நீ விசுவாசிக்காதபடியினாலே உன் கண்களால் நீ பார்ப்பாய், ஆனால் நீ என்ன செய்ய மாட்டாய், புசிக்க மாட்டாய், சாப்பிட மாட்டாய். நடந்ததா? தேவன் சொன்ன வார்த்தைகள் தான் என்ன செய்யும், நடக்கும். ஐயா நான் சொன்னேன் அதை நிறைவேற்றுவேர் என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் சொன்ன வார்த்தையை தவிர வேறு எவைகளும் என்ன செய்வதில்லை, நடப்பது இல்லை. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை அவைகள்.
சர்வத்தை உண்டாக்கிற தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நான்காவது காரியத்துக்குள்ள கடந்து போவோம், வாசிப்போம். ரோமருக்கு நிருபம் 4:18 வசனத்தை வாசிப்போம். உன் சந்ததி இமன்னமா இருக்கும் என்று சொல்லப்பட்ட பிரகாரமே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட என்ன செய்தான்? விசுவாசித்தான். ஆபிரகாம் நம்பினான். எப்படிப்பட்ட சூழ்நிலை? நம்புகிறதற்கு ஏதுக்கள் இல்லாத சூழ்நிலை. நல்ல கவனிங்க, வசனத்தில் என்ன வாசிப்போமானால் 17 சேர்த்து வாசிப்போம். 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் என்ன ஆனான்? தகப்பனானான். நல்ல கவனிங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை அது? வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக என்ன செய்தேன்? ஏற்படுத்தினே என்று எழுதியிருக்கிறபடி அவன் விசுவாசித்தவருமாய். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லாதவைகளை மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எப்படிப்பட்டவர்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தான் விசுவாசித்தான். இரண்டாவது காரியம், விசுவாசித்தவர் எப்படிப்பட்டவர்? மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். மரித்தோரை உயிரோடு எழுப்பவர் மட்டுமல்ல, அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல செய்கிறவர், அழைக்கிற தேவனுமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக அவன் நம் எல்லாருக்கும் யாராய் மாறினான்? தகப்பனாய் மாறினான். அப்படி கர்த்தரவனை மாற்றி வைத்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தோம் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். நம்பிக்கிறது, நம்பிக்கை வைப்பதற்கு ஏதுக்க ஒன்றுமில்லை. கர்த்தர் அவனை வெளியே கொண்டு போய் கூடாரத்தை விட்டு வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் அவனுக்கு காண்பித்து, ஆபிரகாமே நீ என்ன கூடுமானால் உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். நல்ல கவனிங்க, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணி முடிக்க முடியாதது போல எவ்வளவு திரளா இருக்கும் என்று சொன்னார். ஆனால் சூழ்நிலையை பார்த்தால் இன்னும் ஒண்ணு கூட, காரணம் என்ன? அங்க வசனம் சொல்லுகிறது, சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்தது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருந்தது. ஆனால் அவன் விசுவாசித்தான். விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர்? மரித்தோதை உயிரோடு கூட எழுப்புகிறவர். இப்ப எது மரித்து கிடக்கிறது? சாராவுடைய கற்பம் மரித்து கிடக்கிறது, ஆபிரகாமுடைய சரீரம் மரித்து போய் கிடக்கிறது. அதை அவர்தான் என்ன செய்கிறவர்? உயிர்ப்பிக்கிறவர். நல்ல கவனிங்க, மரித்ததை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், அவர் பேருதான் இவருடைய விசுவாசம் இருக்கிறது. ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லாதவைகளை உயிர் இருக்கிறவர்களை போல என்ன செய்கிறவர்? அழைக்கிறவர். இல்லை ஒன்றும், ஆனால் கர்த்தர் சொன்னார் ஈசாக்கின் மூலமாய்
உன் சந்ததி என்ன செய்யும்? விளங்கும் என்று சொன்னார். பேரே வச்சிட்டார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல கத்தர் செய்கிறார். அழைக்கிற கத்தர். அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையோட என்ன செய்தான்? விசுவாசித்தான். ஐயா இன்றைக்கு ஒன்றும் இல்லை, நாளைய தேவை நம்மிடத்துல பாக்கெட்ல இல்லை, நாளைக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஆனால் எல்லாம் எனக்கு என்ன செய்யும்? வரும் என்பதுதான் விசுவாசம். நம்ம எத்தனை பேர் நம்புகிறோம் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லையா? நான் இன்றைக்கு ஒரு வேலை இல்லாதவனாய் காணப்படலாம், இன்றைக்கு ஒரு வேலை பானையிலே மா செலவழிந்து போயிருக்கலாம், இன்றைக்கு ஒரு வேலை களையத்தில் எண்ணெய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் எனக்கு கொடுக்க எப்படிப்பட்டவர்? வல்லவர், நிறைவை தர வல்லவராயிருக்கிறார். கொஞ்சமாயல்லையா, நிறைவானதை கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அவரிடத்த விசுவாசம் நமக்கு உண்டா? நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறோமா? ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை மட்டும் விசுவாசித்தார். இன்னைக்கு நமக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. வேதம் முழுவதும் வாக்கு தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. வாக்குத்தத்தை நாம் சுதந்திரிக்கிற நாம் உடன் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதே. நமக்காகத்தானே வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரிக்கத்தக்கதாய் நம்மிடத்துல நம்பிக்கை எந்த அளவிற்கு காணப்படுகிறது? கர்த்தர் நிச்சயமாய் என்னை உயர்த்துவார், கர்த்தர் நிச்சயமாய் என் தேவையை சந்திப்பார், கர்த்தர் நிச்சயமாய் என்னை தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே தேவையாயிருக்கிறது. வாக்கு தத்தத்தை நம்பி பாருங்கள், அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். என்றால் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஐயா அடுத்த காரியத்துக்குள்ள போவோம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை, என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகபாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோ அப்படிப்பட்ட மரணத்தின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று. ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்பி இருக்கிறோம்? அவர் எனக்கு எங்களை தப்புவிப்பார் என்று. கொடிய பிரச்சனைகளிலே சிக்குண்டு போனார்கள் அப்போஸ்தலர்கள், சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே எப்படி இருந்தோம்? நிச்சயித்திருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட மரணத்தின்று எங்களை என்ன செய்தார்? தப்புவித்தார் என்று சொல்கிறார். ஏன், எப்படி? வசனம் சொல்கிறது 9 வசனம், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நாங்கள் என்ன செய்திருந்தோம்? நிச்சயித்திருந்தோம். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்புவோம். மரித்தோர் எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருப்போம். நம்முடைய தேவன் மரித்தோரை உயிரோடு கூட என்ன செய்கிறவர்?
இழுப்புகிறவர். லாசருவை உயிரோடு எழுப்பினாரே. இன்னும் உயிரோடு அநேகரை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? எழுப்பத்தான் போகிறார். அவருடைய கால சத்தம் கேட்கும் போது மரித்தோர் அநேகர் தங்கள் பிரேத குழிகளில் இருந்து என்ன செய்வார்கள்? எழும்புவாள் என்று வேதம் சொல்லுகிறதே. மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுது என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. ஆனால் அதை பார்க்கிறோம். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறது, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கிரை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் நீங்க தேடுறீங்கன்னு தெரியுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் மன்னிக்கணும், 5 அதிகாரம் 29-28 வாசிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் என்ன செய்வார்கள் பாருங்க. கத்தர் ஒரு நாளிலே எல்லாரையும் உயிரோடு கூட என்ன செய்வார்? எழுப்புவார். அனைவருக்கும் உயிர்த்தெழுதல் இல்லை, என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. சதுசேய கூட்டத்தாரை போல அவர்கள் உயிர்த்தெழுதலிலும் தேவ தூதர்களிலும் நம்பிக்கையற்றவர்களாய் காணப்படுவார் படுகிறவர்கள். எப்படி மனுஷன் மரித்த பிறகு உயிரோடு கூட எழும்புவார்? எழும்புவார் என்பதுதான் பரிசுத்த வேதாகமத்துடைய சத்தியமாய் காணப்படுகிறது. மற்ற வேதங்கள் எல்லாம் சொல்லுகிறது, மரித்த மனுஷன் அடுத்தது பூனையாய் பிறப்பான், எலியாய் பிறப்பான், நாயாய் பிறப்பான். மனுஷனா பிறந்த இத்தனை பாடு, இனி நாயா பேயா பிறந்த எப்படி இருக்கும்? இந்த காலை வடிவில் அருமையான தேவச்சனமே, மனுஷன் நன்மை செய்திருப்பானால் அவன் அதற்கேற்ற பலனை அடையும்படி எழுந்திருப்பான். தீமை செய்திருப்பானால் ஆக்கிரை அடையும்படிக்கு என்ன செய்வான்? எழுந்திருப்பான். கர்த்தருடைய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பதாய் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் நிற்க கண்டேன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. மரித்தவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்து சிங்காசனத்துக்கு முன்பதாய் என்ன செய்கிறார்கள்? நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வழியில் சொல்கிறேன், அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். அவர் பேரில் உங்களுடைய நம்பிக்கை இருக்கட்டும். ஐயா, செத்து நாரி 4 நாளாயிருக்கலாம், அல்லது சாம்பலாய் போயிருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் உயிரோடு கூட கர்த்தர் என்ன செய்ய வல்லவர்? எழுப்ப வல்லவர். சமுத்திரம் தண்ணில் மரித்தோரை என்ன செய்யும்? ஒப்புவிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள் எப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். சமுத்திரத்தில் மரித்திருப்பார் என்று சொன்னால் மீன்கள் எல்லாம் அதை என்ன செய்திருக்கோ? சாப்பிட்டு இருக்கோ. அந்த மீனை எவனோ ஒருவன் சாப்பிட்டு இருப்பார். இப்ப அடையாளமே தெரியாம போயிருச்சு. ஆனாலும் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோர் என்ன செய்யும்? ஒப்புவிக்கும். இந்த காலை வழியில் அருமையான தேவச்சனமே, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அப்படி வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். உருத்தறியாதபடிக்கு அழிந்து போயிருக்கலாம், ஆனாலும் அவர்களை உயிரோடு எழுப்புவதற்குத்தான், எப்படி எழுப்புவேன் என்பதற்குத்தான் அருமையான எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37 அதிகாரம் அதற்கு சாட்சியாயிருக்கிறது. தன் தன் எலும்புகளோடு என்ன செய்து
ஒன்றாய் இணைந்தது. அதற்கு பிறகு ஒரு பெரிய கூட்டமாய் இருந்தது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்குள்ளே ஜீவன் வந்தது என்று வாசிக்கிறோமே. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் மேல் உங்களுடைய நம்பிக்கை இருக்கிறதா? ஐயா, நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல. மகா வல்லமை உள்ளதவர் தேவன். அவரை விசுவாசிப்போ, அவரால் நாம் தப்புவிக்கப்பட முடியும். அடுத்த காரியம், ஆறாவது காரியம், 1 பேதுரு 3:5-6 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 3:5-6. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நல்ல கவனிங்க, மேல நிறைய சொல்லியிருக்கு, நான் அதையெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. இப்போ நேரம் இல்லை, நேரம் போயிடும். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு 5வது வசனத்தில், பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள். தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் யார்? பரிசுத்த ஸ்திரீகள். அப்ப உங்களை எல்லாம் வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படிதானா? அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க, இங்க தூங்குற மாதிரி தெரியுது. உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு கர்த்தருடைய வசனத்தை இப்ப சொல்றேன். வசனம் என்ன சொல்கிறது? இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள் என்ன செய்தார்களா? தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை என்ன செய்தார்கள்? அலங்கரித்தார்கள். கீழ்ப்படிதல் என்கிற காரியம் தான் அநேகருக்கு புரியவில்லை. அப்படின்னா புருஷன் எனக்கு மேலையா, அவர் சொல்ற எல்லாத்தையும் கீழ்ப்படினுமா அப்படிங்கிற ஒரு காரியம், ஒரு கேள்வி வருகிறது. நல்ல கவனிப்போ, இங்க கீழ்ப்படிதல் என்று சொல்லும் போது ஒப்புவித்தலை காட்டுகிறது, அர்ப்பணம். நான் முற்றிலும் என்னை உனக்கு என்ன செய்தேன்? அர்ப்பணம் செய்கிறேன். நீ தாயா எல்லாம் எனக்கு. அப்படித்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. கீழ்ப்படிந்தார்கள். தேவனத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள் கீழ்ப்படிந்து தங்களை என்ன செய்தார்கள்? அலங்கரித்தார். அப்ப கீழ்ப்படிதல் என்னத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது? அலங்காரத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்கள். பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது வீட்டின் அலங்காரமாயிருக்கிறது. எது அலங்காரம்? பரிசுத்தம். அப்ப ஸ்திரீகளுக்கு எது அலங்காரம்? பரிசுத்தம் தாங்க அலங்காரம். எது அலங்காரம்? பரிசுத்தம். எவ்வளவாய் தங்களை பரிசுத்தில காத்துக்கொள்கிறார்களோ அவ்வளவாய் அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? அலங்காரம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த முடி எப்படி சுருட்டி போட்டு இப்படி முன்னாடி போட்டு, சிலர் இப்படி கொத்து போட்டு இப்படி ஒட்டு ஒட்டு வச்சுட்டு என்னென்னத்தையோ செய்யறாங்க. நல்லா உதடு இருக்கு, அந்த உதட்டுல கருப்பு சாய, வெள்ளை சாய, என்னென்னத்தையோ சாயத்தை எல்லாம் பூசி அதை பார்த்தா சாப்பிட முடியாது. ஆகாண்டுதான் வாயை திறந்து தான் சாப்பிடும், உதட்டில் பட்டுருச்சா அப்புறம் அவ்வளோதான். இதெல்லாம் அலங்காரம். நல்ல கவனிங்க, ஃபேஷன் நிறைய இருக்கு. இங்கே ஃபுல் கை போட்டிருந்தாங்க, எல்லாம் போய் பெண் ஆயிடுச்சு, ஸ்லீவ்லெஸ் ஆயிடுச்சு. நீ அது எப்போ இறங்கும்? கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே இறங்கும், யாராவது போட்டு வந்தா. ஃபேஷன், நான் இந்த உலகத்தின் ஃபேஷனுக்கு வேறுபட்டவர்கள். நல்ல கவனிப்போம், நமக்கு அந்த ஃபேஷன் தேவையில்லை. நமக்கு வேண்டிய ஃபேஷன் என்னது? பரிசுத்தம். நீங்க நன்றாய் உடுத்துங்கள், நீங்கள் நன்றாய் சாப்பிடுங்கள்.
நன்றாயிருங்கள், அதில் யாதொரு இல்லை. ஆனால் பரிசுத்தத்தை அதில் என்ன செய்யுங்கள், காத்து கொள்ளுங்கள். வசனம் என்ன சொல்லுகிறது, அந்தபடியே சாராளும் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தாள். எப்படி? அவனை ஆண்டவன் என்றவள் ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் அவள் எப்போதும் என்ன செய்வாள், தன் புருஷனுக்கு நன்மையே செய்கிறவளாய் காணப்படுவாள். இன்னைக்கு அநேக ஸ்திரீகள் தங்கள் புருஷனுக்கு தெரியாதபடி எத்தனையோ தீமையான காரியத்தை செய்கிறவளாய் காணப்படுகிறார். நன்மை என்று நினைத்து தீமையான காரியத்தில் மாட்டிக் கொள்கிறார். வீட்டுக்கு யாருக்கு தெரியாது, சீட்டு போடுவாங்க, சீட்டை கலெக்ஷன் பண்ண ஓடி போயிட்டானா அப்புறம் குப்பர அடிச்சு படுத்துவாங்க. வீட்டார்கிட்ட சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, புருஷன் சொல்லியிருப்பாரு பேங்க்ல போடுன்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுன்னு. இவங்க தெரியாம சீட்டு போட்டா நல்லா கிடைக்கும், அவன் ஒரே அடியா தூக்கிட்டு போயிட்டான். இது நன்மை அல்ல, இது என்னது, தீமையான காரியம். நல்ல கவனிங்க, கத்தோடைய வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லி நான் அடுத்ததுக்குள்ள போகிறேன். தேவனத்தில் நம்பிக்கையா இருக்கிற ஸ்திரீகள் செய்கிற காரியம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 நீதிமொழிகள் 31 வருவோம். வாசிக்கிறீங்களா? பனிரெண்டாவது 11 வசனத்திலிருந்து வாசிப்போம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவள் தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். யாருக்கு? புருஷனுக்கு. புருஷனுக்கு நன்மை செய்கிற ஸ்திரீயாய் காணப்பட வேண்டும். புருஷனுக்கு நன்மை செய்ய பழகின ஸ்திரீகள் தான் பரிசுத்த ஸ்திரீகள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்து தங்களை என்ன செய்தார்கள், அலங்கரித்துக் கொண்டார். பரிசுத்த அலங்காரத்தோடே காணப்பட்டார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது, நாம் பரிசுத்தமாயிருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தோட போக முடியும். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 1 யோவான் 3:2-3 வசனங்கள். 1 யோவான், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை, எப்படிப்பட்ட நம்பிக்கை, தேவனை போல நாம் அவரை தரிசிக்கும் போது அவர் சாயலாகத்தானே நான் என்ன செய்வேன், திருப்தியாவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. யோசனத்தில் எழுதப்பட்டிருக்க 2வது காரியம், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை என்ன செய்வதால், தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை, எப்படிப்பட்ட நம்பிக்கை, அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்கிற நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் என்ன செய்வான், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் என்ன செய்கிறான். நம்மில எத்தனை பேர் இயேசுவுக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒருத்தருக்கும் ஆசையே இல்லை. இப்படி இருந்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல கை தூக்குறதா, சட்டசபையில எங்க எத்தனை பேர் நம்ம அணிக்கு ஓட்டு போறீங்க கை தூக்க சொல்றாங்களா, அந்த மாதிரியா? கையை உயர்த்து கத்தோடைய சபையில கத்தரை துதியுங்க. இந்த சத்தம் பத்தாது. நீ எப்படி மாறுவீங்க, நெசமாவா? அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கா? இன்னொரு சொல்லுங்க, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறபடினா தான் நான் சபைக்கே வருகிறேன்.
எனக்கு அவரை போல நான் இன்னும் செய்யும்படி மாறும்படியாக தேவ சாயலாயன் மாறும்படிக்கு நான் கர்த்தருடைய சபைக்கு என்ன செய்கிறேன் வருகிறேன். அவர் என்னை என்ன செய்கிறவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நான் நேற்று இருந்தது போல இன்றைக்கு இல்லை, போன வருஷம் இருந்தது போல இன்றைக்கு இல்லை, இந்த வருஷம் என்னிடத்துல மாற்றம் இருக்கிறது. இந்த 10 வருஷம் நான் இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு நெருங்கி பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 37:5. நவசரத்தை வாசிப்போமா? உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து